ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 549வது காலை மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இது 10வது மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமையிலே பெண்கள் பகுதியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி கேரளா பகுதியில் பார்த்திங்க இருந்து சொன்னால், மழை வெள்ளத்தினால அநேக பேர் தங்களுடைய வீடுகளை இழந்து நிற்கிறாங்க, தங்களுடைய உடைமைகளை இழந்து நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் தேவன் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, நல்ல உண்ண உணவும் உறைவிடத்தையும் தேவன் கொடுக்கும்படியாக, சீக்கிரத்தில் அந்த வெள்ள நீர்லாம் வற்றி போவதற்கு ஆண்டவர் தான் உதவி செய்யும்படியாக, எந்த ஜனங்களும் மழை வெள்ளத்தினால மரணத்தை சந்திக்காதபடிக்கு தேவ பாதுகாப்பு உண்டாகும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த வாரம் முழுவதுமாக நாம் உயர்வு என்கிறதான தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துவார் என்கிறதான தலைப்பிலே நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். தொடர்ந்து கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 147வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நமக்கு உயர்வு உண்டாகும் என்று சொன்னால், நாம் சாந்த குணமாக இருக்கும்போது கர்த்தரே நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சாந்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், அதுக்கு அமைதின்னு சொல்லுவாங்க, நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பெண்களுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா நம்மளால் நிதானமாக செயல்பட முடியாது, நம்மளால் அமைதி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நம்முடைய கோபங்களை நம்ம வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கிறோம், நம்முடைய எதிர்ப்புகளை நம்ம வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி. கிறிஸ்தவராகிய நாம் சாந்த குணமுள்ளவர்களாக என்ன பண்ணோம், காணப்பட வேண்டும். அதிலும் விசேஷமாக பெண்களாகிய நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலை மத்தியில் நம்ம சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். ஒருவேளை நம்ம சாந்த குணமாக இருப்போம் என்று சொன்னால், மக்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க, நமக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொன்னாலும் இவன் என்ன பண்ண மாட்டா, கோபப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிடுவா அப்படின்ட்டு நமக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, நமக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் கூட நம்ம சாந்த குணமாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் நம்மளை உயர்த்துகிற ஒரு நல்ல தந்தையாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார். அப்போ நம்ம சாந்த குணமாக இருந்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவமாக இருக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், ஆவியின் கனிகள் 9 கனிகள் இருக்குது. அந்த 9 கனியில் ஒருவித கனி சாந்தம் என்கிற கனி. அப்போது ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரும் அந்த சாந்தம் என்கிற கனியை கொடுக்கிறவங்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட சாந்தம் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை உயர்த்தி நம்மளை மேன்மைப்படுத்துவார். அப்போ ஆவிக்குரிய கனியில் 9 கனியும் நமக்கு இருக்க வேண்டும். விசேஷமாக சாந்தம் என்கிற கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட தேவன் விரும்புகிறார். அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்ம சாந்தமாக இருப்போம், தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவார். வேத பண்டிதர்கள் சாந்த குணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா, பாடுகளை பொறுமையோடு சகித்து கொள்வது தான் சாந்த குணம் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்போது பாடுகளை நம்ம பொறுமையோடு சகித்து கொள்கிறவங்களாம் என்ன பண்ணும் இருக்கணும். நமக்கு ஒரு பாடு வரும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம மேலே இல்லாத பழி சுமத்தும் போது நம்ம அந்த இடத்துல பொறுமையோடு சகிப்போம் என்று சொன்னால் அதுதான் சாந்த குணம் அப்படின்னு சொல்லிட்டு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாடுகளை பொறுமையோடு சகிப்போம், நிச்சயமாக நம்முடைய சாந்த குணத்தை பார்த்து தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம வேதாகமத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. பிலிப்பியர் 4:5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் எல்லா மனுஷரிடத்திலும் நம்ம சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். நம்மோடு கூட பழகிறவங்களுக்கு, நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கு, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க மத்தியில் நம்மளோட சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். அவங்க நம்ம மீது கோபப்பட்டாலும் நம்ம கோபப்படாதபடிக்கு நம்ம சாந்த
சார்ந்த குணத்தை வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் அவங்க மத்தியில் ஒருவேளை நம்ம வெட்கப்பட்டு நிற்கலாம். ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அப்போது நம்ம சார்ந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்கிற அளவுக்கு நம்ம சார்ந்த குணம் வெளிப்படணும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி உண்டு. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டை சுற்றில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையுமே கோபப்பட்டு அவங்க கூட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க மட்டும் ஒரு தனியாக இருந்து செயல்படுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மனுஷங்களும் அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்கள அவங்க கூட நாங்கள் பேச மாட்டோம், கோபப்பட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்க வீட்டை சுற்றி எல்லாத்துட்டையும் அவங்க பகையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதானா ஒரு வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம வீட்டை சுற்றி இருக்க எல்லா மனுஷங்களோடு கூட நம்ம சார்ந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். விசேஷமாக நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க என்பதை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். நம்ம குணத்தை பார்த்து தான் அவங்க ஆண்டோருக்குள்ளே வருவாங்க. நம்ம குணத்தை பார்க்கும்போது இவங்க இவ்வளோ நல்ல குணமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், சாந்தமாக இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களை ஆராதிக்கிற தெய்வமும் நிச்சயமாக சாந்த குணத்தோடு தான் இருப்பாங்க என்று சொல்லி அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய குணம் ஒரு நல்ல உதாரணமாய் வெளிப்படுத்துறவங்களா நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமா அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க, தேவனும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க. தீத்து 3:2 சொல்லப்படுகிறது, சாந்த குணத்தை காண்பிக்க அவர்களுக்கு நினைப்போட்டு. அப்போ மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சாந்த குணத்தை காண்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், உங்க சாந்த குணத்தை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க காண்பிங்க என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் சாந்த குணத்தை மற்றவங்களுக்கு காண்பிக்கிறவங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்தி, தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார், தேவன் உங்களை கனப்படுத்துவார். பைபிளை நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் பூமியில் மிகுந்த சாந்த குணமுள்ளவளா இருந்தா என்று சொல்லி ஒரு மனுஷனை குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். என்னாகவும் 12:3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். இங்கே நம்ம பார்க்குறோம், மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும், பூமியில் எத்தனை மனுஷங்க இருந்தாங்களோ அந்த எல்லா மனுஷங்களை காட்டிலும் மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால் மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அப்படி சாந்த குணமுள்ளவராக இருந்ததுனால தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக தேவன் இந்த மோசையை தெரிந்து கொண்டார். அவ்வளோ லட்சம் மக்களை மோசே வழி நடத்தி கொண்டு வராரு. வழி நடத்தி கொண்டு வரும்போது அந்த மக்கள் மோசேக்கு விரோதமாக ஒவ்வொரு வேளையும் முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறாங்க. மண்ணா இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு இறைச்சி இல்லைன்னு சொல்லிட்டு மோசையை நோக்கி முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாக கல்லறிய கூட பார்த்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் மோசே சாந்த குணத்தை வெளிப்படுத்துறவளா இருந்தார். அந்த மக்கள் மீது கோபப்படாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த மக்கள் மண்ணாக்காக கோபப்படுறாங்க, இறைச்சிக்காக கோபப்படுறாங்க, இவங்களுக்கு மண்ணாவை கொடுங்க, இவங்க இறைச்சியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவனா இந்த மோசே காணப்பட்டார். அப்போ அவ்வளோ லட்சம் மக்களை வழிநடத்தினா கூட இவர் கோபப்படாதபடிக்கு சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். இந்த மக்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுகிற ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார். ஆண்டவர் இந்த மக்களை அழிக்க நினைக்கும் போது மோசே சொல்வார், இந்த மக்களை அழிக்கிறாதீங்க, ஏன் பேர வேணா ஜீவ புஸ்தகத்தை வந்து கிறுக்கி போடுங்க, இவங்களை அழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராய் இந்த மோசே வெளிப்பட்டார். மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருக்கணும். இந்த பூமியில் வாழ்கிற மனுஷன் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இங்கே மோசே ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே, இதே இடத்துல நம்ம பேர் வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய சாந்த குணம் வெளிப்படணும். இந்த மோசையானவன் அப்படிங்கிற பேர் இருக்கிற இடத்துல நம்ம பேரை போட்டு நம்ம வாசிக்கணும். நம்ம பேரை போட்டு பூமியில் உள்ள சகல மனிதனும் மிகுந்த சாந்த குணமுள்ளவளா இருந்தால் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய சாந்த குணம் மக்கள் மத்தியில் வெளிப்படக்கூடியதாக இருக்கணும். ஆனால் இந்த மோசே பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட சாந்த குணமுள்ளவளா இருந்தால் கூட ஒரு விஷயத்தில் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மோசையை கோபப்பட வச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணீர் இல்லாதப்போ கண்மலை பார்த்து பேசு அப்படிங்கும்போது மோசை கண்மலை பார்த்து என்ன பண்ணிடுவார், அடிச்சிருவார். சாந்த குணமுள்ளவனாக இருந்தால் கூட அவரை கூட இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கோபப்பட வச்சிட்டாங்க. இன்றைக்கும் நம்ம சாந்த குணமாக இருக்கணும், நான் கோபப்படக்கூடாது என்று நம்ம நினைக்கும் போது நம்ம சாந்த குணமாக இருக்க விடாதபடிக்கு மக்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கோபத்தை மூட்டுவாங்க,
எரிச்சலை உண்டாக்குவாங்க. ஆனால் எப்பேற்பட்ட சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் கூட நம்ம சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும், ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். எல்லாவற்றுக்குமே நம்ம தெய்வம் தான் நமக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறார். வேதத்தில் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், மத்தேயு 11:29 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் எப்படிப்பட்டவனா, நான் சாந்தமுள்ள தெய்வம், அதனால் என்னிடத்தில் வந்து என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. நம்ம சாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய இயேசப்பா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் சாந்தமுள்ள தெய்வம், ஒரு அமைதல் உள்ள தெய்வம், நிதானமாக நமக்கு பதில் செய்கிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்திடம் நம்ம போய் கற்றுக்கொள்ளணும். ஏசப்பா நீங்க எப்படி சாந்தமா இருந்தீங்களோ அதே போல எனக்கும் சாந்தத்தை தாங்க, எனக்கும் அமைதியை தாங்க, நிதானமாய் செயல்படக்கூடிய கிருபைகள் எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கும் போது ஆண்டவர் அவருடைய சாந்தத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்மும் ஆண்டவரை போல சாந்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். அது மாத்திரம் இல்லாம நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், மத்தேயு 21:4 இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லி. அப்போ நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்னா, அவர் சாந்த குணமுள்ளவர். அப்போ நம்ம இயேசப்பா சாந்தமாக இருக்கிறபடினால அவரை நமஸ்கரிக்கிற, அவரை தொழுது கொள்கிற, அவருக்கு பிரியமாய் வாழ்கிற நாமும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், சாந்த குணமுள்ளவராக இருக்கணும். நமக்கு யார் ரோல் மாடல்னா இயேசப்பா தான் நமக்கு ரோல் மாடல். அப்போ இயேசப்பா சாந்த குணமாக இருந்திருக்காங்க, நம்மளும் என்ன பண்ணும், சாந்த குணமாக இருக்கணும். அப்படி சாந்த குணமாக இருக்கும்போது தேவ நிச்சயம் நம்மளை உயர்த்துகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெண்களாகிய நாம் அநேக நேரத்தில் நம்முடைய சாந்த குணத்தை இழந்து போகிறோம், மனம் பதறி பேசுறதோம், நம்முடைய நிதானத்தை இழந்துருதோம். ஆனால் ஒருபோது நம்ம அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தை ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வந்தாலும், மற்றவர் எனக்கு விரோதமாக எழும்பினாலும், மற்றவர் எனக்கு விரோதமாக எரிச்சலை மூட்டினாலும், கோபம் மூட்டினாலும், நான் ஆண்டவரே ஒருபோது கோவப்படாதபடிக்கு நான் உங்களை போல சாந்த குணமாக இருக்கிறதுக்கு எனக்கு கற்றுக்கொடுங்க. நானும் உங்களை போல் சாந்த குணமாக இருக்கணும். நான் சாந்த குணமாக இருக்கும்போது நீங்கள் என்னை உயர்த்துவீங்கன்னு சொல்லி இந்த காலையில் நம்ம ஆண்டோடைய சமத்தை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சாந்த குணத்தை தந்து நம்மளை உயர்த்துகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் சாந்த குணமுழவுகளை உயர்த்துவார் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் சாந்த குணத்தோடு கூட அவங்க வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ராஜா ஸ்தோதரிக்கிற உம்மை போல சாந்த முழவர்களாய் ஆண்டவரே மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சாந்த குணமாக இருந்து உம்மிடமிருந்து உயர்வை பெற்று கொள்வதற்கு இயேசப்பா ஒவ்வொரு மக்களையும் ஆயத்தப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, இவங்க ஆசீர்வாதமாக இருப்பார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் இவருடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, சரியத்த நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்கப்பா. இவங்களுடைய மன விருப்பத்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோதரிக்கிறோம், நீங்கள் அவங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வருடமும் அப்பா அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு இயேசப்பா நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இழந்து போன நன்மைகளை மீண்டுமாக ஆண்டவரை திருப்பி கொள்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் இயேசப்பா அவங்க வெளியே போகும்போதும் வீட்டுக்குள் வருகிற வரைக்கும் அப்பா உங்க சமூகம் அவங்களுக்கு முன்பதாக சென்று பாதுகாத்துக் கொள்வீராக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியம் உங்க நாம மகிமைக்காக செயல்படுவதற்கு இயேசப்பா நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபாகரங்களையும் மறவாதே, ஆமேன்.
கத்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலை மனாவோடு கூட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்வதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். ஹலேலூயா.